ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உன் தோழி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு எஸ்கேஎல் கொரியை என்ன மாதிரி எழுதலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. டேட்டாபேஸுங்கிறது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் தான் டேட்டாபேஸ். டேபிள் என்ன சொல்லுவாங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான் டேபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ்லாம் வரும்? ஸ்டூடெண்ட்டோட நேம் வரும், ரோல் நம்பர் வரும், அவங்களோட மார்க்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த மூணு ஃபீல்டு தான் என்ன இருக்கும்னா அட்ரிபியூட்ஸ். ஸோ டேபிள் நேமுங்கிறது யூசர் டிஃபைன்டு தான். ஸோ நம்மளை வச்சுக்கிறது தான், நான் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்டுன்றது டேபிள், அந்த ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு டேபிள். ஸோ இதுக்கு நம்ம எப்படி குறி எழுதலான்னா, இப்போ டேட்டா டேபிள் க்ரியேட் பண்ணோன்னா க்ரியேட் டேபிள், டேபிள் நேமு ப்ராக்கெட்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியான அட்ரிபியூட்ஸ் வேணுமோ அந்த அட்ரிபியூட்ஸு அதோட டேட்டா டைப்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கோங்க, க்ரியேட்டு டேபிள். நான் சாம்பிள்னு வச்சுருக்கேன் டேபிள் நேமு. அதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் வாங்குகிறேன், நேம் வாங்குகிறேன், கிரேடு வாங்குகிறேன், டோட்டல் வாங்குகிறேன். ஸோ ரோல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே நான் இண்டிஜராக யூஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் என்ன செய்யணும்னா, சில ரோல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டிஜராகவும் இருக்கும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஃபா நியூமரிக்கில் இருக்கும், அதாவது அல்ஃபபெட்ஸு ப்ளஸ் நியூமரிக்காகவும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ BSE CS 101னா இதில் அல்ஃபபெட்ஸும் இருக்குது, நம்பரும் இருக்குது. இது என்ன சொல்லுவாங்கன்னா அல்ஃபா நியூமரிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும்னா வேர் கேர் தரணும். இங்கே வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கனால என்ன பண்ணுறேன்னா நம்பர்னே கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது நார்மலாக ஒரு ப்ரோக்ராமிங்கில் நம்பருக்கு நம்ம இன்ட்டுன்னு கொடுப்போம், இங்கே என்ன கொடுக்குறோம் நம்ம நம்பர்னு கொடுக்குறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா அங்கே கேர் கொடுப்போம், இங்கே நம்ம கேரும் கொடுக்கலாம், அதே நேரத்தில் நம்ம வேர் கேர் கூட கொடுக்கலாம், தப்பு வராது. ஸோ ரோல் நம்பர் வந்து நம்பர், வேர் கேர் வந்து நேம் வந்து வேர் கேரு. ஸோ டோட்டலுங்கிறது நம்மளுக்கு நம்பர் தான் தெரியும். ஸோ அப்புறம் கிரேடுன்றது ஏ கிரேடா பி கிரேடான்றப்ப நம்ம ஸ்ட்ரிங்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் வேர் கேர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டேபிள் இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா, ஸோ டேபிள் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டடுன்னு வரும். இப்போ நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த டேபிளில் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதே அதோட டேட்டா டைப்பை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரோல் நம்பர், நான் நம்பர்னு கொடுத்துருக்கேன். அதை நம்ம என்ன கொடுக்கலாம், வேர் கேரும் கொடுக்கலாம். நம்ம வேர் கேர் எப்போ தரணும்னா அல்ஃபா நியூமரிக்கு அப்போ தான் நம்ம என்ன தரணும்னா வேர் கேர் தரணும். ஸோ நம்ம அல்ஃபா நியூமரிக்கு யூஸ் பண்ணாத பட்சத்தில் கொடுக்கலாம், நம்ம நம்பரே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நம்பர் கொடுத்துட்டீங்க க்ரியேட் பண்ணும்போது, நீங்கள் இன்புட் தரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அல்ஃபா நியூமரி தரும்போது அந்த இடத்துல எரர் காட்டும். ஸோ ஒரு எரர் வந்து என்ன மாதிரி அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது, அந்த அட்ரிபியூட்ஸுக்கு என்ன டேட்டா டைப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோன்றத நீங்கள் ரெஃபர் பண்ணோன்னா நீங்கள் அதுக்கு என்ன குறி யூஸ் பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷன் குறி யூஸ் பண்ணலாம். DESC போட்டு உங்கள் டேபிளை நீங்கள் செமிகோலன் வச்சு என்டர் பண்ணிங்கன்னா அந்த டேபிளில் நீங்கள் என்ன அட்ரிபியூட்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த அட்ரிபியூட்ஸோட டேட்டா டைப்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்கன்றதை நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கான குறி தான் இந்த குறி. நம்ம ஒரு டேபிளை எப்படி க்ரியேட் பண்ணுன்ற குறி நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம டிஸ்கிரிப்ஷன் குறி இருக்குது. ஸோ அதுவும் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, எப்படி ஒரு டேபிளில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது. இப்போ ரோல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, டோட்டல் இருக்குது, கிரேட் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஒரு எம்டி டேபிள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேபிளுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான டேட்டாஸை கொடுக்கணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய குறி பார்த்திங்கன்னா இன்சர்ட். ஸோ இது எப்படி எழுதுனா இன்சர்ட் இன்டு டேபிள் நேமு, அதாவது இன்சர்ட் இன்டு சாம்பிள் வேல்யூஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், நம்பராக இருந்துச்சு நம்ம டேரெக்டாகவே போடலாம். இன்கேஸ் நம்ம அல்ஃபா நியூமரிக்கோ இல்லை ஸ்ட்ரிங்கோ நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அல்ஃபா நியூமரிக்ஸ் நத்திங் பட் அ ஸ்ட்ரிங்கு தான். ஸோ நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோட்ஸில் யூஸ் பண்ணோம், அதாவது சிங்கிள் கோட் தான் யூஸ் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 101ங்கிறது நம்பர், இப்போ உமாங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ அதனால் என்ன கொடுத்துருக்கேன்னா கோட் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலுங்கிறது நம்பர், ஸோ கமா கிரேடுன்றது ஏபி தான், அதுவும் ஸ்ட்ரிங்கு தான். ஸோ அது கோட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ நம்ம ஒன்று ஒரு விஷயம் தான் மெயினாக பார்க்கணும், நம்பராக இருந்தால் அப்படியே போடணும், அதுவே கொடுக்க போகிற இன்புட் வந்து ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா கோட்டுக்குள்ளே எழுதணும், அவ்வளோதான். ஸோ இதான் இன்சர்ட் குறி. இதை கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த டேபிளில் டேட்டா இன்சர்ட் ஆயிடும். ஸோ நீங்கள் இது மாதிரி எவ்வளோ வேணாலும் டேட்டாவை நீங்கள் இன்சர்ட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு, டேட்டாவை இன்சர்ட் பண்ணியாச்சு, அதோட அவுட்புட் நம்ம பார்க்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய குறி பார்த்திங்கன்னா செலக்ட்.
ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எந்த டேபிளோ அந்த டேபிளோட நேம் கொடுத்துட்டிங்கன்னா நீ கொடுத்துருக்க இன்புட்லாம் வந்து ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகும். அதுக்கான குறி தான் இது. இப்போ நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த டேபிள் பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோல் நம்பர் இருக்குது. இப்போ சாம்பிள்ன்ற டேபிள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரோல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, டோட்டல் இருக்குது, கிரேட் இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு காலம் அதாவது இன்னொரு அட்ரிபியூட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கமெண்ட் பார்த்திங்கன்னா ஆல்டர். ஸோ ஆல்டர்ன்றது மாடிஃபிகேஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆல்டர் டேபிள் டேபிள் நேமு ஆடு. ஸோ என்ன நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்றது, ஸோ ஆடு ப்ராக்கெட்டில் போயிட்டு, ஸோ நீங்கள் என்ன ஃபீல்டு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நான் ரீமார்க்ஸ்ன்ற அட்ரிபியூட் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த ரீமார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங், அது நம்மளுக்கு என்ன மாதிரி இன்புட் தர போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்பரும் வேர்க்கரை கொடுத்துடலாம். ஸோ அதுக்கான குறி தான் ஆல்டர். அது எக்ஸிஸ்டிங் இருக்க ஏற்கனவே இருக்க ஒரு டேபிளில் நம்ம நியூவாக ஒரு டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல்டர் கமெண்ட் கொடுக்கலாம். அப்டேட் கமெண்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டருக்கும் அப்டேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஆல்டருன்றது நம்ம புதுசாக டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, அதாவது ஒரு அட்ரிபியூட்ஸை இன்சர்ட் பண்ணுறது. அப்டேட்டுன்றது எம்டியாக இருக்க காலம்ல என்ன பண்ணலான்னா ஒரு டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதான் அப்டேட் கமாண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரீமார்க்ஸில் டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் இன்புட்ஸ் கொடுத்துட்டேன், ரோல் நம்பர், நேம், டோட்டல், கிரேடு கொடுத்துட்டேன். அங்கே ரீமார்க்ஸுன்ற காலம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காலம் ஆல்ரெடி எம்டியாக தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் டேட்டாவை நீங்கள் இன்சர்ட் பண்ணணுன்னா அப்டேட் கமாண்ட் கொடுக்கலாம். இந்த வேர் கிளாஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறோன்னா எந்த இடத்துல நீங்கள் அப்டேட் பண்ணுன்ற கண்டிஷனோட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ரெண்டு இருக்குது, 101 ஒரு ரோல் நம்பர் இருக்குது, 102 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரோல் நம்பரில் உங்களுக்கு எந்த ரோல் நம்பரில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ரோல் நம்பரை ஒரு கண்டிஷன் மூலமா கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை அப்டேட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கமாண்டை பார்த்தீங்கன்னா ரீநேம். இது நம்ம எப்போ யூஸ் பண்ணணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சாம்பிள்னு வச்சுருக்கேன் டேபிள் நேமு, அதுக்கு நான் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு நான் சேஞ்ச் பண்ண நினச்சேன்னா அந்த ரீநேம் பண்ணலாம். அதாவது எக்ஸிஸ்டிங் இருக்க நேமை தூக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா புது நேம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணுன்னா ஆல்டர் டேபிள் எக்ஸிஸ்டிங், அதாவது ஓல்டு நேம் என்ன இருந்துச்சோ அது ரீநேம் டு நியூ நேம், நியூ டேபிள் நேம் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சாம்பிள்ன்ற பேர் என்ன, சாம்பிள்ன்ற டேபிளோட நேம் இப்போ என்ன ஆகுதுன்னா சாம்பிள் 1 ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா ரீநேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிட் கமாண்டு. டெலிட் கமாண்டும் ட்ராப் கமாண்டு இந்த ரெண்டு கமாண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அதாவது டெலிட் உங்களுக்கு தெரியும் எரேஸ் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ டெலிட்டு டேபிள் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த டேபிளில் கொடுத்து நீங்கள் டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 101 102 கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரெண்டு ரூமே கம்ப்ளீட்டாகவே என்ன செய்யணுன்னா டேட்டா டெலிட் ஆயிரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா புதுசாக மறுபடியும் வேறு டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அது டெலிட் கமாண்டு. இதுவே ட்ராப்பு டேபிள் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த டேபிளே என்ன செய்யணும் டெலிட் ஆயிரும். நீங்கள் டேட்டா புதுசாக இன்சர்ட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் இன்சர்ட் பண்ணால் நியூவாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும். அதாவது கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரக்சர் டிலீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரவே டிலீட் பண்ண, டேபிளோட ஸ்ட்ரக்சரவே நீங்கள் டிலீட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ கொடுக்க வேண்டியது ட்ராப் கமாண்டு. அந்த டேபிளில் இருக்க கன்டென்ட் மட்டும் நீங்கள் டிலீட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ கொடுக்க வேண்டியது டிலீட் கமாண்டு. இதுதான் டெலீட்டுக்கும் ட்ராப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.